இறுதியாக அமரர் வசந்தகுமார் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு அவரது புதல்வர் விஜய் வசந்த் அவர்கள் நன்றியுரையை நிகழ்த்துவார். எல்லாருக்கும் வணக்கம். அப்பாவுக்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு நினைவேந்த நிகழ்ச்சியை நடத்திய தலைவர் அழகிரி அவர்களுக்கும், அதை தலைமை தாங்கிய ஸ்டாலின் அவர்களுக்கும், என்னுடைய மற்ற கட்சி தலைவர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். ஏன்னா வந்து அப்பாவை சில தொண்டுகள் வந்து பல இருக்கிறது. அதாவது தாய் தந்தையருக்கு நல்ல மகனாகவும், சகோதரர்களுக்கு நல்ல தம்பியாகவும், மனைவிக்கு நல்ல கணவனாகவும், பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவாகவும், எங்க மருமகளுக்கு நல்ல ஒரு மாமனாராகவும், பேரக பேத்திகளுக்கு நல்ல ஒரு தாத்தாவாகவும் இருந்தாங்க. எல்லாத்துறையிலும் அதே போல மக்களுக்கு நல்ல தொண்டனாகவும் தலைவனாகவும் திகழும்னு சொல்லிதான் கஷ்டப்பட்டாங்க. மக்களுக்காக போராடினாங்க, மக்களுக்காகவே உயிரிழந்து விட்டாங்க. சோ இதை உணர்ந்து எல்லா தலைவர்களும் வந்து அப்பா பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நெகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருக்குமே இது இடங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்பாவோட பணிகளை எங்க குடும்பத்து சார்பில் இருந்து நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அப்பாவுடைய தொழில் ரீதியாகவும் சரி, அப்பாவுடைய சேவைகளை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பா தொடருவோம் என்று உறுதி கூறி, காங்கிரஸில் இருப்பதே பெருமை, அதை வளர்ப்பதே கடமை என்றது எங்க அப்பாவோட கொள்கை, அதை எங்க குடும்பத்தில் அனைவரும் கடைபிடிப்போம் என்று சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். நன்றி.